சபை தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தில் இந்த பரிப்பேற்றி கிணைப்பேராலயம் என்பது தாய் சபை, முதல் சபை தூத்துக்குடி தமிழ் சபை. இதில் குருவானவராய் வந்திருக்கிற செல்வந்துரை பாலியல் புகாரில் சிக்கி 2.5 ஆண்டுகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு மறுபடியுமாக சண்முகபுரம் மற்ற சபைகளில் இங்கே வந்து தன்னை தற்காலிக பணி நீக்கம் செய்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து நான் பழி வாங்குவேன் என்று சொல்லி சட்டத்துக்கு புறம்பாக ஜனநாயக மரபுகளுக்கு விரோதமாக இந்திய குடியரசு கட்டமைப்புக்கு எதிராக அடிப்படை உறுப்பினர்களாக கூட செயல்பட முடியாதபடிக்கு இந்த திருமண்டலத்திலே சிறப்பான பணி செய்த திரு எஸ்டிகே ராஜன் அவர்கள், திரு ஜே எஸ் தேவராஜன் அவர்கள், திரு ஜே கோயில் பிச்சை அவர்கள், திரு ஜேக்கப் பேதா ரூபன் சிங் அவர்கள் 4 பேருக்கும் அழைப்பில்லாமல் சேகரமன்ற கூட்டத்தை கூட்டினதினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வருத்தமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. சபையார் அனைவரும் வெகுண்டெழுந்து இன்றைக்கு இந்த சேகரமன்ற கூட்டம் நடைபெறக்கூடாது. சட்ட ரீதியாக சேகர சபை மக்களால் 21ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 4 பேரை வைத்துதான் இந்த சேகரமன்ற கூட்டம் நடைபெற வேண்டும் என்று ஆணித்தரமாக இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலும், பத்திரிகை நண்பர்கள் முன்னிலும், சபை மக்கள் முன்னிலையிலும், வழக்கறிஞர்கள் அவர்கள் மத்தியிலும், அவர்களுடைய ஆலோசனையிலும் இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததுக்கு நாங்கள் வருத்தப்படுகிறோம். சபையாருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு எந்த உறுப்பினரையும் அவர்கள் இப்படி தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திற்கு இப்படிப்பட்ட அவப்பெயரை ஏற்படுத்துகிறவர்களை திருமண்டல அந்த நிர்வாகத்திலிருந்தே அகற்றுவோம் என்பதற்கு இது முதல் படி என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடவடிக்கைகளாக திருமண்டலத்தில் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் லே செயலாளராக சிறப்பாக பணியாற்றின அன்பு சகோதர எஸ்டிகே ராஜன் அண்ணன் அவர்களை பழிவாங்க வேண்டும், அவளோடு சேர்ந்தவர்களை பழிவாங்க வேண்டும். அவர்கள் இந்த திருச்சபையை விட்டு, இந்த திருமண்டலத்தை விட்டு, இந்த தூத்துக்குடி சபையை விட்டு அவர்கள் வெளியே போக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அணி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு சட்டத்துக்கு புறம்பாக. ஆகவே நாம் அதை எதிர்கொள்வதற்காகத்தான் நாங்கள் ஜனநாயக முறைப்படி இந்த நாளிலே இந்த நாளில் அந்த நிகழ்வை நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம். அதை அதிகாரிகளும் மற்ற எல்லாரும் சேர்ந்து தலையிட்டு சுமூகமான ஒரு தீர்வு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 4 பேர் நீக்கிறது ஐயர் வாழ்ந்த கூட்டத்தில் நோட்டீஸ் கொடுத்து என்ன ஏற்பட்ட ஐயர் வாழ்ந்த பழிவாங்கணும், பழிவாங்க வேண்டும். தன்னை பாலியல் புகாரில் சிக்குண்ட பொழுது நடவடிக்கை எடுத்ததற்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.